அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக இஸ்லாமிய வாலிபர்களுக்குள் இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் இஸ்லாமிய வாலிபர்களுக்குள் கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஊரில் அப்படின் இருந்தால் இந்த பதிவு நான் போட்டிருக்கவே மாட்டேன். இஸ்லாமிய மஹல்லாக்கள் எங்கெல்லாம் இருக்கோ, இஸ்லாமிய மஹல்லாக்கள் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக வசிக்கிறாங்களோ அந்த ஏரியாக்கள்ல அந்த கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது. இது திட்டமிடப்பட்டு நடந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதனால் இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஈமானை சுமந்த மக்கள் இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி இஸ்லாமிய உம்மத்துக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி 4 பேர் சேர்ந்தால் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தலைமை ஏற்படுத்திக்கிறாங்க. சுயநலத்துக்காக இஸ்லாமிய உம்மத்தினுடைய நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது, இஸ்லாத்தினுடைய நிறைய விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுது. இஸ்லாமிய உம்மத்து வந்து குழப்பமடைகிறாங்க. அதனால் நடுநிலையை பேணக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு ஈமானை சுமந்த மக்கள் ஒன்று சேருங்க. ஒரு ஊருடைய நன்மைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களிடத்தில் ஒப்பந்தம் போட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் யூதர்களை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய எதிரின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட யூதர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஊருடைய நன்மைக்காக. ஆனால் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறது சாதாரண கருத்து வேறுபாடு தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் உட்காருவோம். கருத்து வேறுபாடு உள்ள பிரச்சனையே, கருத்து வேறுபாடு எந்த இடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கோ அங்கே பேசலாம். ஆனால் இப்போ நம்முடைய சமுதாயம், நம்முடைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஒன்றே கஞ்சா அடிச்சுட்டா வண்டியில் போய் விழுந்துடுறானுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் குத்திக்கிறானுங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிறானுங்க. தயவு செஞ்சு இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்த மக்கள் ஒன்று சேருங்க. இல்லை இப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இதே சமூகத்தில் தான் உங்களுடைய பெண் பிள்ளைகளை மனமுடித்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கு, வாழ வேண்டியிருக்கு, இதே சமூகத்தில் தான் இது பண்ண வேண்டியிருக்கு. இஸ்லாமிய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டியிருக்கு. நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பின்விளைவுகளை இஸ்லாமிய உம்மத் சந்திக்கும்.